அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பகல் வேளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். குதிரை ஆயத்தப்பட வேண்டும். ஜெயம் யாரால் வரும்? கர்த்தரால் வரும். இன்று பகல் பொழுதிலே தெய்வ ஜனங்கள் ஜெயத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, ஜெயத்தை விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் கேட்கிறார், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் எனக்கு முன்னே ஆயத்தமாக இருக்க முடியும் நீ எனக்கு சொல். ஒரே வார்த்தை பதில் சொன்னேன், ஆண்டவரே இதற்கான உத்தரம் நான் அறியேன், நீர் அறிவீர், தந்தை எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவீரானால் நான் கேட்க ஆயத்தமாயிருக்கிறேன். ஆவியானவர் சொன்னார், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எனக்கு முன்பதாக ஆயத்தமாக இருக்க முடியாது, நான் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தினால் மட்டுமே அவனால் என் சமூகத்தில் ஆயத்தப்பட முடியும் என்று கர்த்தர் சொன்னார். ஹலேலூயா. நான் சொல்லுகிறது புரிகிறதா? குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாய் அம்மாகும், ஜெயம் என்ன செய்யும்? கர்த்தரால் தான் வரும். ஆனால் தேவன் விரும்புகிறபடி ஒரு தேவனுடைய பிள்ளையால், ஆண்டவர் விரும்புகிறபடி ஒரு தேவனுடைய பிள்ளையினால் ஆயத்தமாக முடியுமா? வேதம் சொல்லுகிறது அதுவும் இல்லை. தெய்வம் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தினால் மட்டுமே அவனால் கர்த்தர் விரும்புகிறபடி ஆயத்தமாக முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் நான் நினைச்சிருக்கேன், தோற இவனை ஆண்டவர் பயன்படுத்துவாரா? இவனிடத்தில் ஆண்டவர் இந்த பொறுப்பை ஒப்படைப்பாரா? இவனை ஆண்டவர் சிநேகிப்பாரா? ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய பார்வையில் அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் தகுதியானவர்கள் என்று அவர் நினைத்து விட்டால் நம்மால் அதை தடை செய்ய முடியாது. இந்த செய்தியினுடைய ஆரம்ப வேளையில் தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆயத்தப்பட்டவர்களாய் அல்ல, ஆயத்தப்பட விரும்புகிறவர்களாய் இன்றைக்கு பகல் பொழுதிலே தந்தையே அந்த ஜெயத்தை நான் விரும்புகிறேன். எத்தனை பிரதர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க அந்த ஜெயத்தை நான்? அந்த வார்த்தையை சொல்லுங்க பிரதர். பத்தல, ரிப்பீட் சொல்ல வைக்காதீங்க, நேரம் இல்லை. அந்த ஜெயத்தை நான். அப்படியானால் நான் என்ன செய்யணும்? அப்போ அதுவும் யாரால தான் வரணும்? அப்ப நான் நினைக்கிறேன், ஜெயமும் எங்க இருந்தா வரணும்? அந்த ஜெயத்திற்காக என்னை தகுதிப்படுத்துகிறதும் யார் தான் வரணும்? இது எப்படி இருக்கு தெரியுமா? அகாஸ்வேரு ராஜாவினுடைய காலத்தில் வஸ்தி தரமற்றவளாய் தள்ளப்பட்ட பொழுது ராஜாவுக்கு ஒரு இணை அல்லது துணை அல்லது ஒரு மனைவி வேணும். அநேக வாலிப பெண்களை அழைத்து வந்தார்கள். அவர்களை தகுதிப்படுத்துகிற எல்லா அழகு சாதனங்களும் யாரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது? ராஜாவினிடத்திலிருந்தே கொடுக்கப்பட்டது. இங்க நல்லா கவனிக்கணும். ராஜா 1000 பிள்ளைகள் வந்திருப்பாங்க, 1000 பேருக்கும் பேரன் லெவலி விளம்பினார், 1000 பேருக்கும் ஜியக்காத்தூள் கொடுத்தார், 1000 பேருக்கும் க்ளோஸ் அப் விளம்பினார். இனியாவது பல்லு தேயின். அவருக்கு தேவை ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு துணை. நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த துணைக்கு தேவையான சகலவற்றையும், அந்த ஆயத்தத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அரண்மனை கொடுத்தது போல அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்பட்ட நம்மை அந்த அரண்மனைதான் ஆயத்தமும் படுத்த வேண்டும். நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? என்னுடைய நீதியோ, என்னுடைய பரிசுத்தமோ, என்னுடைய ஜபமோ, என்னுடைய உண்மையோ, என்னுடைய உபவாசமோ, என்னுடைய காணிக்கையோ,
இது ஒன்றும் ஆண்டவருக்கு முன்னே என்னை தகுதிப்படுத்தாது. என்னை தகுதிப்படுத்துகிற தெய்வத்தால் மட்டுமே நான் தகுதி அடைகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்று காலை பொழுதிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை பார்த்து மனதார சொல்ல முடியும், தகப்பனே ஜெயத்தை விரும்புகிறேன், அதை பெற்றுக்கொள்ள என்னை ஆயத்தப்படுத்தும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? உங்க வலது கரத்தை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஜெயத்தை, எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும், ஆண்டவரே ஜெயத்தை விரும்புகிறேன், கர்த்தர் தேவரீர் என்னை ஆயத்தப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க.